எல்லோருக்கும் அருணாராஜா சடுக்கலையின் வணக்கம் வீட்டில் ஒரு சில பொருட்களை வைக்கிறது ஆகாதுன்னு நம்ம முன்னோர்கள் வழி வழியாக சொல்லி நம்ம காதில் கேட்டு வந்தது தான் அதில் தேவையில்லாத துணிமணிகளை நிறையா நம்ம சேகரம் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அடுத்தது கிழிஞ்ச பர்ஸ் அது ரொம்ப ராசியான பர்ஸாக இருந்தாலும் ஹேண்ட்பேகு எதாக இருந்தாலுமே அந்த கிழிஞ்சதுகளை நம்ம அந்த அது வைக்கக்கூடாது அது ஐஸ்வர்யத்துக்கு அதை நிற்காது அடுத்தது தலையணை உரை அந்த தலையணை உரையை நம்ம துவைச்சு துவைச்சி கொஞ்சம் கிழிஞ்சு இருந்ததுன்னா ஒரு நஞ்சு போச்சுன்னா அதை அடுத்த தடவை வாங்குற வரையிலும் நம்ம அதை ரொம்ப அதை உபயோகப்படுத்திக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி உபயோகப்படுத்தக்கூடாது பெட் ஸ்ப்ரெட்டையும் அந்த மாதிரி கிழிஞ்சதுன்னா உபயோகப்படுத்தக்கூடாது இதை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னா தூக்கி எறிகிறது இல்லை நம்ம அங்கங்கே தொடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஒரு தனி இடத்துல போட்டு வைக்கலாம் அப்பப்போ கட் பண்ணி நம்ம தொடைக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் ஜன்னல் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் உபயோகிக்கக்கூடாது அடுத்தது கிழிஞ்ச பாயி அதை அதையும் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறத அவாய்ட் பண்ணிடணும் வீட்டில் வந்து அது உபயோகிக்கக்கூடாது அடுத்தது உடைஞ்ச நாற்காலிகள் வீட்டில் இருக்கக்கூடாது அது வந்து தரித்திரியத்தை உண்டு பண்ணோம் அடுத்தது உடைந்த முரங்கள் உடைந்த முரம்னால் அது கொஞ்சம் நுனியில் பிளவுபட்டுருக்கிறது ஒரு விரிசல் விட்டுருக்கிறது அந்த மாதிரியான உடஞ்ச முரங்களையும் நம்ம வீட்டில் புழங்குறதுக்கு ஆகாது அடுத்து உடைந்த சமையல் பாத்திரங்கள் அது நான் ஒரு தனி பதிவாகவே போட்டிருக்கேன் அது ஆகாது அதாவது இத்தனை விஷயங்களும் ஆகாது அப்படிங்கிறது வந்து நம்ம அதில் வந்து நமக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னாலும் கூட நமக்கு தெரியாம மறைமுகமா நிறைய விரயங்கள் ஆகிறத நம்மளால பார்க்க முடியாதுங்கிறதுனால தான் முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க இதெல்லாம் இல்லாம பாத்துக்கிட்டோம்னா இன்னுமே வாழ்க்கையில சுபிச்சமா இருப்போம் தான் இந்த ஆன்மீக பூமியில முன்னோர்கள் சொல்லிக்கிட்டு வந்தது அதனால இந்த பொருட்களெல்லாம் நம்ம தவிர்க்கறதுக்கு முடிஞ்ச அளவுல நம்ம பார்ப்போம் அப்புறம் சொல்ல மறந்துட்டா அந்த உடைந்த கண்ணாடி அது ரொம்பவே ஆகாது அந்த அப்புறம் சீப்புலெல்லாம் பற்கள் இல்லாமல் இருக்கும் பாருங்கள் ஒன்று 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 இடைவெளி விட்டு அதுவும் தர்தரியத்தை உண்டு பண்ணோம் அந்த மாதிரி பற்கள் உடைஞ்சிருச்சுன்னா நம்ம உடனடியாக சீப்புகளையும் மாற்றிடணும் உங்கள் தெரிஞ்சவங்களுக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்க